ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுடைய இன்னைக்கு உண்டான தரிசன நேர விபரங்கள். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்குது. திருமலையே பக்தர்கள் க்ரௌடு அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் முழு நிலவரம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்துக்கு உண்டான சில புக்கிங் அப்டேட் இருக்குது, அதையுமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த நபர்கள் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அப்டேட்டை பார்த்துருவோம். டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் அப்டேட்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரதேசம் டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 10 மணிக்கு அங்கப்பிரதேசம் டோக்கன் டிசம்பர் மாதத்துக்கு, இது டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 22 வரை புக்கிங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 23 நாள்லேயும் 22 நாள்லேயும் வெள்ளிக்கிழமை கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ரொம்ப குறைவான டிக்கெட் தான் இருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள டிக்கெட் ஃபில் ஆகிடும். யாராவது புக் பண்ணிச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக முன்னாடியே போய் புக் பண்ணுறதுக்கு வழிகளை பாருங்கள். அடுத்தது டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது, டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 22 வரை சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்ச், 65 வயது மேற்பட்டவங்களுக்கு தரிசன டிக்கெட் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணா புக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், 300 ரூபாய் தரிசன டிக்கெட், டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 22 வரைக்கும் தான் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது 25 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மீதி உள்ள டிக்கெட், அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அந்த டேட் தான் மீதி, 23 முதல் ஜனவரி 1 வரைக்கும் சொர்க்கவாசல் திறப்பு. அதுக்கு தரிசன டிக்கெட் இப்போ எதுவும் ரிலீஸ் பண்ணலை, அது அப்டேட் விரைவில் வரும் தேவசனம் அறிவிச்சிருக்காங்க. திருமலை மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங் 26 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். 26 காலையில் 10 மணிக்கு ரூம் புக்கிங் நடக்கும். யார் வேணால் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அடுத்தது, இன்றைக்கி திருமலையில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்குது. எதனால் அதிகமாக இருக்குன்னா, நேற்று கருட சேவை நடந்தது. பொழுதுக்கு 7 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் கருட சேவை திருமலையில் நடந்தது. அந்த திருமலையில் நடக்கிறதுனால பக்தர்கள் க்ரௌட் மிக அதிகமாகவே இருந்துச்சு, மிக அதிகமாகவே இருந்துச்சுன்றது தான் தகவலாக இருக்குது. போன வருடமும் இந்த வருடமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அளவு கம்மி தான். போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்களை உள்ளே அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு வெளியிலே கேலரி தாண்டி வெளியிலே நிறைய பேர் நின்றுதான் கியூ லைனுக்குள்ளே வர முடியாமல் கேட்டு தாண்டி. ஆனால் இந்த வருடம் கேலரி கரெக்டாக ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி ஒன்று பக்தர்களை அடித்து மோதி கேலரியில் கிடிச்ச அளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் ஒரு 2.5 லட்சம் பேர் இருப்பாங்கன்ற தகவல் சொன்னாங்க. போன வருடம் 2.5-3 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் இருந்தாங்கன்னு ஒரு அறிவிப்பு இருக்குது. போன வருடம் அவ்வளோ கும்பல் இருந்தது, ஆனால் இந்த வருடம் நார்மல், அது எப்பயும் இருக்க ப்ரொமோஷனுக்கு கருட சேவைக்கு என்ன கும்பல் வருமோ அந்த கும்பல் அப்படியே இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலில் லிங்க் ஃபோட்டோ வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவ்வளோ க்ரௌடெல்லாம் ரொம்ப நார்மலுக்கும் ஹெவிக்கும் நடுமுத்திலே உண்டான க்ரௌடாக எடுத்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா தங்க தேரோட்டம் நடக்கும் திருமலையில், அதனால பக்தர்கள் நிறைய பேர் தங்க தேரோட்டம் இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில நேரங்களில் தங்க தேரோட்டம் தொடங்கிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தற்பொழுது 12-20 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க. இந்த தங்க தேரோட்டம் முடிஞ்சதுக்கு பின்பு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்க ரெடியாக வராங்க. இப்போதைக்கு ஏடிஜி சர்க்கிள் கிட்டே தான் உங்களுக்கு லைன் உள்ள போகுது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு. நைட்டு கருட சேவை பார்த்தவங்க, இந்த தங்க தேரோட்டம் முடிச்சுட்டு வரவங்க எல்லாமே தரிசனம் பார்க்க போயிடுவாங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் தான் போகிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனில் போகும்போது லைன் வந்து சிலா தோரணம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு, குறைஞ்சது டிபிசி அதிகபட்சமாக சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் லைனில் நிற்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இன்றைக்கே இருக்குது. கூட்டம் வந்துனே இருக்குது, வருதுன்னு சொல்ல முடியாது. கூட்டம் தான் அங்கேயே இருக்குது, அங்கேருந்து கியூ லைனில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான் வித்தியாசமாக இன்றைக்கி இருக்குது. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 முதல் 3 மணி நேரமும், டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் இரண்டுக்குமே 3-6 மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. இலவச தரிசன டிக்கெட், திருப்பதியில் மொத்தம் 4 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட்கள் வழங்குறாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சத்திரம் 2, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணுவி வாசம், அலிப்ரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 4 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. இன்றைக்கி 35,000 டிக்கெட் கொடுத்தாங்க.
அதாவது இன்னைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கவுண்டர்லயும் 12,500 டிக்கெட், பூதவி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 10,000 டிக்கெட், அதுல கூடுதலா நாளை அதிகாலை டிக்கெட் ஒரு 12,500 டிக்கெட், ஆல்மோஸ்ட் 35,000 இலவச தரிசன டிக்கெட்கள் பக்தர்களுக்கு வழங்கினாங்க திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பா. பக்தர்கள் கிரௌட் அதிகமும் இல்லை நார்மலும் இல்லாத காரணத்தினால, எல்லாம் திருமலையில் இருக்காங்கல்ல, அதிகமும் இல்லை நார்மலும் இல்லாத காரணத்தினால நமக்கு கிடைச்ச அப்டேட் படி இந்த வீடியோ எடுக்கும்போது 7:25 இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 6,300 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கு. இதில் பெரும்பான்மையான டிக்கெட் இன்னைக்கு தரிசனம் பார்க்குற டிக்கெட்ல இருக்கு. இல்லைன்னா ஒரு ஹைலைட்னா இன்னைக்கு பார்க்குற தரிசன டிக்கெட் ஹைலைட்ல அதிகமாக இருக்கு. 23 தரிசனம் பார்க்கறதுக்கு 8, 9, 10 இந்த ஸ்லாட் இந்த டைம் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு. பக்தர்கள் இன்னைக்கு ஸ்லாட்டை செலக்ட் பண்ணாமல் நாளைக்கு ஸ்லாட் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிகாலை தரிசனம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடுது. இதில் பக்தர்கள் வந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனாலுமே இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிற தனிப்பட்ட கருத்தை நான் நினைக்கிறேன். நாளைக்கு அதிகாலையில் திரும்பவும் 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி பக்தர்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்குமே இதே கான்செப்டில் தான் டிக்கெட் வரும். நாளைக்குமே இதே 35,000 டிக்கெட் வழங்குவாங்க. நாளைக்குமே 35,000 டிக்கெட் வழங்குவாங்க. லைனில் இருந்து உங்களை டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு கும்பல் அதிகமாகுன்ற ஸ்ட்ராட்டஜியை ஏன் முன்வைக்கிறேன்னா புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமைன்னும் போது பக்தர்கள் நிறைய பேர் தொடர்ந்து திருமலைக்கு வருவாங்க. ஆல்ரெடி கருட சேவை பார்த்தவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கும்பல் தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் கை கூடவே இருக்கு. யாரா கோயில் வரைக்கும் கருட சேவையை பார்த்துட்டு தரிசனம் பார்க்க போயிடுவாங்களா? ஏற்கனவே தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்தவங்களும் திரும்ப தரிசனம் பார்க்க தான் போவாங்க. அதுதான் இயல்பு, மனிதனோட இயல்பு அதுதான். அந்த கணக்கில் தான் தரிசனமும் பார்க்குறாங்க. நானுமே உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். கருட சேவையும் தங்க தேரோட்டம் முன்னிட்டு திருமலையில் பக்தர்களுக்கு ரூம் லாக்கர் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சிஓஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. சிஓஆர் ஆஃபீஸ், எம்பிசி கவுண்டர், சிஎன்எஸ் டோல்கேட்டான மூணு இடங்களையும் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரூம் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ஆஃப்லைனில் தான் டைரெக்டாக ரூம் புக்கிங் வாங்கிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி வாங்கும்போது பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த ரூம் புக்கிங்கை செப்பரேட் பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலுமே டியோட்டிஸ் நிறைய பேர் லைனில் இன்னும் ரூம் புக்கிங் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட ரூம் புக்கிங் ஆகியிருக்காங்க. 2.5 மணி நேரம் லைனில் நின்று ரூம் புக்கிங் வாங்கினதாக தகவல் இருக்குது. லாக்கர் ஏரியாலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. லாக்கர்லாம் தந்துட்டுருக்காங்க. ஒரு 1/2 hour 20 minutes வரைக்கும் வெயிட் பண்ணி லாக்கர் வாங்குற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. PSC 1, PSC 2, PSC 3 எல்லா இடங்கள்லையும் கும்பல் அதிகமாக இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். லட்டு கவுண்டர், அன்னப்பிரசான சென்டர், கோயில் மாட வீதிகள், புஷ்கரணி குளம், லாக்கர் ஏரியா, இந்த இடங்கள், சிஆர்ஓ ஆஃபீஸ், இந்த இடங்கள் எல்லாமே மிக அதிகமான பக்தர்கள் க்ரௌட் இருக்குது. மிக மிக அதிகமான பக்தர்கள் க்ரௌட் இந்த இடங்கள்லாம் இருக்குன்றத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். அடுத்தது, நிறைய பேர் தரிசனத்துக்கு நாங்கள் 26ஆம் தேதி வரலாமா, 28ஆம் தேதி வரலாமா, 30ஆம் தேதி வரலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னி நிலவரப்படி வர வேணாம்னு சொல்லுவோங்க. நானே அப்டேட் கொடுக்குறேன். கூட்டம் குறைஞ்சிருச்சு வாங்க, என்ன நானே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் தரிசனத்துக்கு வரலாம். இப்போதைக்கு பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குன்றதுனால நான் வரவேணான்னு சொல்கிறேன். இந்த 2-3 நாள் க்ரௌட் அதிகமாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் தாராளமாக தரிசனத்துக்கு நீங்கள் வரலாம். இப்படி தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். பக்தர்கள் கூட்டம் எப்பொழுது குறையினா மேக்சிமம் இன்னைக்கில் நாளைக்குள்ளே குறைஞ்சிடும். சண்டேன்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சண்டே முடிஞ்சிருச்சுன்னா பக்தர்கள் கூட்டம் அப்படியே பாதியாக குறைஞ்சிடும். ஏன்னா புரட்டாசி முதல் 3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், 6 மணி நேரம், 2 மணி நேரம் தான் தரிசனத்துக்கே ஆச்சு. இப்போ தான் தரிசனத்துக்கு அதிக நேரம் ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 31 கூட்டம் பக்தர்கள் நிரம்பியிருக்காங்கன்ற தகவலுமே இருக்குது. நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கையை பாருங்களா, 22/9/2023 அன்னைக்கு 72,650 பேர் அதிகமான க்ரௌட், 27,410 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க, 3,33,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு, 31 குடோன்களாக பக்தர்களை அடைச்சி வச்சிருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பாக பக்தர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸில் இதுலேருந்து என்ன தெரியுது, க்ரௌட் அதிகமாக இருக்கின்றத தேவஸ்தானமே அறிவிக்கிறாங்க. கொஞ்சம் தரிசனத்துக்கு வர்றவங்க இன்றைக்கி பார்த்து பிளான் பண்ணால் நல்லா இருக்கின்றது என்னுடைய அப்டேட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி தங்க தேரோட்டம் எத்தனை மணிக்கு நடக்கும் என்ற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. தங்க தேரோட்டம் நடக்கிற நேரம்னு நம்ம இன்றைக்கி எடுத்தோம்னா பொழுதுக்க 4 மணி முதல் பொழுதுக்கு 5 மணி முதல் இன்றைக்கி தங்க தேரோட்டம் நடக்கும். பொழுதுக்கு 4 மணி முதல் பொழுதுக்கு 5 மணி வரை தங்க தேரோட்டம் இன்றைக்கி நடக்கும். சரிங்களா, காலையில் தரிசனத்துக்கு அனுமதிக்கிற நேரம், சர்வதர்ஷனுக்கு அனுமதிக்கிற நேரம் நம்ம எடுத்தோம்னா காலையில் 6 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாம். திரும்ப 1 மணி முதல் 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாம். திரும்ப காலையில் 6 மணி முதல் திரும்ப
நைட்டு 12:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு தேவஸ்தானம் இன்னைக்கு கொடுத்துருக்க டைம் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த கருட சேவை எந்த அளவுக்கு முக்கியமோ தங்க தேரோட்டமோ அந்த அளவுக்கு முக்கியம். அதனால நிறைய பக்தர்கள் தங்க தேரோட்டம் பார்க்கறதுக்கு திருமலையில் குமிஞ்சிருக்காங்கன்றது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கு. தங்க தேரோட்டம் இப்போவே எடுத்து வெளியில் நிற்க வச்சிருக்காங்க, அதனால நிறைய பக்தர்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க, அது நமக்குமே அனுப்புகிறாங்க. அது ஸ்க்ரீனில் வச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இந்த துண்டு துண்டு துண்டா நிறையா வைக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. அதனால் வந்து நான் அந்த ஸ்க்ரீனில் வைக்கல, வீடியோ இதே நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குன்னு நான் விட்டுட்டேன். அடுத்தது நிறைய பக்தர்கள் கேட்டிருக்க க்வெஸ்சன் ஆன்சருக்கு ஷார்ட்டாக ரிப்ளை பண்ண விருப்பப்படுறேன். ஒரு பக்தர் சொல்கிறாங்க, என்னங்க டெய்லி ஒரே க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க? இல்லை டெய்லி ஒரே க்வெஸ்சன் தாங்க வருது, நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் படிச்சு பாருங்கள், டெய்லி ஒரே செக்ஷன் தான். ஒரு நாளை சராசரியான ஒரு வயது குழந்தையும் இந்த சீனியர் சிட்டிசன் எக்ஸ் டிக்கெட் வழியாக போகிறாங்களா, அந்த ரெண்டு க்வெஸ்சனும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இன்றைக்கி ஹைலைட்டான கேள்வின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் மாதத்துக்கு வைகுண்டா ஏகாதசி சொர்க்கவாசலுக்கு எப்பொழுது தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறது தான் கேட்குறீங்க. நிஜமாக எனக்கு தெரியலைங்க, அதனோட அப்டேட் அவங்க எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு தெரியல. நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோன்னா, அடுத்த மாதம் 24 புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா முன்னாடியே கூட கொடுப்பாங்க, தேவஸ்தானம் இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் விடுறதெல்லாம் எப்போ வேணால் கொடுப்பாங்க, அது இந்த தேதியில் தான் கொடுப்பாங்க, அந்த தேதியில் தான் கொடுப்பாங்களா, நம்மளால் கரெக்டாக டேட் சொல்ல முடியாது. அடுத்தது டிசம்பர் மாதம் ரூம் புக்கிங் டிடிடி தேவஸ்தானம் சார்பாக அறிவிக்கலான்னு சொல்கிறீங்க. அறிவிக்கல தாங்க, 26 காலையில் 10 திருமலை மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங் வரும். அதில் அந்த 23 31 வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாங்கன்னா ரூம் புக்கிங் எந்த டேட்லேயும் ஒரு டேட்டில் போட்டு வச்சுருங்க, உங்களுக்கு வருது வரல அந்த ரூம் புக்கிங் டேட்டை நீங்கள் போட்டு வச்சுருங்க. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்றது என்னோட கருத்தாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ரூம் புக்கிங் டேட்டை போட்டுருங்க, போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்றது என்னோட தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ரூமை கேன்சல் பண்ணாலும் அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் ரூம் புக்கிங் கிடைக்கிறது மிகவும் கடினம். அதனால நீங்கள் ரூம் புக்கிங் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை என்னுடைய தகவலாகவே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்தது நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த நாட்களில் டிசம்பர் 23 முதல் டிசம்பர் 31 வரை சொர்க்கவாசல் திறப்பப்ப நாங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வழிகள் கிடையாதா? இல்லைங்க, எப்பொழுதுமே வந்து இந்த விசேஷ நாட்களில் அப்போ சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆன்லைனில் விட மாட்டாங்க, டைரெக்டாகவும் விட மாட்டாங்க. ஏன்னா சாமானிய பக்தர்கள் தரிசனம் பார்க்கணும் தான் தேவஸ்தானம் நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்கு மிகவும் குறைவுங்க, அதனால் டிக்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சுப்பிரபாத சேவா, தோமாலை சேவா, அதே மாதிரி 500 ஆர்ஜித சேவா, லக்கி டிப் செலெக்ஷன், இதில் அங்கப்பிரதர்ஷன் டோக்கன், சீனியர் சிட்டிசன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இதில் எதுவுமே அந்த டேட்டில் வராதுங்க. 300 தரிசனம் வரும், ஃப்ரீ தர்ஷன் வரும், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த மூணே ஆப்ஷன் தாங்க இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஆப்ஷனும் அந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அடுத்தது அக்டோபர் மாதம் நடக்கிற கருட சேவைக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வரலாமா? இந்த கருட சேவையை பார்த்தோம், அந்த கருட சேவைக்கு வரலாமான்னு ஒரு டாக்டர் கேட்டுருக்காரு. தாராளமாக வரலாங்க, கருட சேவைக்கு தாராளமாக நீங்கள் வரலாம். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தருவாங்க, லைனில் வாங்கிட்டு வரலாம். ஆன்லைன் டிக்கெட் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கருட சேவையை பார்க்கறதுக்கு டிக்கெட் தேவையில்லை. நீங்கள் தரிசனம் பார்க்கணும் அடிஷ்னலாக நினச்சிங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு வந்தால் போதும், கருட சேவை பார்க்கறதுக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் தேவையில்லை. சரிங்களா, அடுத்தது நான் ரூம் புக்கிங் பண்ணிவிட்டு காலி பண்ணிட்டு வந்தாங்க, ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாங்க, 7 ஆகுது ரீஃபண்ட் ஆகலை, 7 ஒர்க்கிங் டேஸில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா நான் தேவஸ்தானம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி எல்லாம் தனியாக டெலகிராம் சேனல் நான் எனக்கும் ப்ரைவேட்டாக ஒரு க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன், அந்த லிங்க் கொடுக்குறேன், அதோடய நீங்கள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட்ஸ்லாம் கேட்குறது நிறைய பேர் கேட்குறீங்க, ஒத்துக்கிறேன். ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு, தரிசன நேரம் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, தனியாக உங்களுக்கு மட்டும் ப்ரைவேட்டாக ஒரு கொடுங்க செக் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டுருக்கீங்க. மிக விரைவில் நான் ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன், டேரெக்டாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரைவேட் மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நான் ஆல்ரெடி ப்ரைவேட்டாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன், அதில் ரொம்ப எனக்கு தொல்லை தான் தாங்கலை. என்ன தொல்லைனா, கால் பண்ணி நம்மளை டீஸ் பண்ணுறது, அதான் நம்மளை வெறுப்பை தருது, நிலவ சேனல நீ இருந்துருவியா போயிடுவான்னு பண்ண அட்டகாசம் தான் அதிகமே கோசம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இல்லை மொபைல் நம்பர் திருப்ப கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மொபைல் நம்பர் தனியாக ஒன்று ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுனால மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப தயங்குறேன். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கொடுக்கவா வேணாமான்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஒரு 100 கமெண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படுற கமெண்டாக தான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வீடியோ ரெடி பண்ணி தரப்படும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க. இன்றைக்கெல்லாம் இன்னொரு வெற்றின்ற நோக்கத்தோடு தொடர்ந்து நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.